ஹாய், வெல்கம் டு மை சேனல் என்டிபி கேஃபே. இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ ஒன்று எடுத்திருக்கேன், அதை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீளமாக காம்பு மாதிரி இருக்குல்ல, அதுவும் கீழே இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது ரெண்டையும் நம்ம எல்லா வாழைப்பூலேருந்தே எடுத்துக்கணும். எடுத்துட்டு தான் இதை வந்து கழுவிட்டு கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒன்று ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது, வடை சரியாக வராது. அப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு வடை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நான் பால் கவர் இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பால் கவர் யூஸ் பண்ணி பண்ணும் போது ஒட்டாமல் அழகாக வரும். நீங்கள் வேணும்னா கையிலே கூட தட்டி போட்டுக்கலாம். நான் ஒரு மாதிரி ஒரு 5 வடையை தட்டி போட்டிருக்கேன். இதை வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓவராக ஹை ஃப்ளேமில் வச்சாலும் தீஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வாழைப்பூ கூட்டெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்லாம், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன பதத்துக்கே அந்த மாவை வந்து கிரைண்ட் பண்ணணும், அப்போ தான் வடை வந்து உதிராமல் நல்லா வரும். தண்ணி நல்லா தெளித்து தான் இந்த வடையை வந்து நம்ம மாவை ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப வெள்ளை கலர்லையும் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி கலர் ஓவராக இருந்தாலும் எடுக்கக்கூடாது. இந்த ஓரளவு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெளியே சாப்பிடும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in my next video. Bye.